உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். உங்கள் ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் மூலமாக இந்த சமூகத்திற்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், தமிழகத்திலே கள்ளச்சாராயத்தில் குடித்து பெரிய அளவிலே மக்கள் இறந்திருக்கிறார்கள். பெரிய இழப்பு. நிறைய குடும்பங்கள் தன்னுடைய தந்தையை, தன்னுடைய அண்ணன்களை எல்லாம் இழந்து மிக துயரத்திலே இருக்கக்கூடிய இந்த சூழல். இப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாவதற்கு என்ன காரணம் என்று நாம் சிந்திக்கும் போது, ஒரு மதுவிலக்கை உடனடியாக கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வரும்போது இந்த மாதிரியான வருத்தங்களை, இந்த விதமான துயரங்களை எல்லாம் நாம் களைய முடியும். நமது மக்களை எல்லாம் மது குடிக்கக்கூடாது என்று, மது குடித்தால் அதனுடைய விளைவுகளை பற்றியெல்லாம் நாம் சொல்லி நம் மக்களை எல்லாம் சரியான வழியிலே நடத்த வேண்டும். அதற்காக ஒரு நல்ல தலைமை இருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி நடக்கும்போது அவர் மதுவிலக்கை முழுமையாக அவர் நடைமுறைப்படுத்தினார். அதற்கு பிறகு வந்த பக்தவச்சலம் அவர்கள் ஆட்சியிலும் அது கடைபிடிக்கப்பட்டு 1949 72 வரைக்கும் இந்த மதுவிலக்கு தமிழகத்திலே இருந்தது. 3 தலைமுறை மது குடிக்காத ஒரு சூழ்நிலை இங்கே உருவாக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பின்பு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியிலே அவர்கள் ஒரு சில காரணங்களுக்காக இந்த மதுவை கொண்டு வந்து பின்பு அதை அவர் திரும்ப வாபஸ் வாங்கி கொண்டார். அதற்கு பின்பு முதல்வராக வந்த எம்ஜிஆர் அவர்கள் திரும்பவும் மதுவை கொண்டு வந்து மது ஆலைகளை எல்லாம் அவர் உருவாக்கினார் என்பதுதான் மிக வருத்தமான ஒரு காரியம். அதற்கு பின்பு இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு குடிகார நாடு என்ற சூழ்நிலையை நாம் பெற்றிருக்கின்றோம். இதையெல்லாம் நாம் மாற்ற வேண்டும். அதற்காகத்தான் மிகுந்த அளவிலே நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் உங்களுடைய ஆதரவை எல்லாம் இந்த நேரத்திலே நான் கேட்கிறேன். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் எதுவுமே நடக்க முடியாது. மக்களுடைய ஆதரவு மிக மிக முக்கியம். அதனால் நான் அனைத்து மக்களையும், நண்பர்களையும், என்னுடைய மாணவர்களையும் கேட்டுக்கொள்வது, நாம் மது குடிக்கக்கூடாது, மது குடித்து மதியை இழக்க வேண்டாம், குறிப்பாக ஆசிரிய பெருமக்கள் கண்டிப்பாக மது குடிக்கக்கூடாது, மது குடித்து மதியை இழக்கக்கூடாது. இந்த சமூகத்திற்காக நம்மையே கட்டுப்படுத்தி, ஏனென்றால் நமது சமூகம் வளர்ந்த சமூகம் அல்ல. எல்லா குடிகளும் எல்லா மக்களும் நல்ல நிலையில் இல்லை. அப்படி இருக்கும்போது நாம் நம்மளை கட்டுப்படுத்தி நாம் நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆதலால் நாம் நம்மளை கட்டுப்படுத்த வேண்டும். ஆனால் கட்டுப்படுத்தி நமது குடும்பத்தையும் நமது நாட்டையும் நல்ல முறையிலே நாம் நடத்த வேண்டும். அதற்காக தான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்வது, மதுவை நாம் தவிர்க்க வேண்டும். மதுவிலக்கை தமிழகத்திலே முழுமையாக கொண்டு வர வேண்டும். அதற்காக நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்வது, உங்களுடைய தந்தையார் மு கருணாநிதி அவர்கள் 2016 எலெக்ஷனிலே அவர்கள் சொன்ன முக்கியமான ஒரு கொள்கை, வாக்குறுதி, மதுவிலக்கு. நான் வந்தால் முதல் கையெழுத்தாக மதுவிலக்கை நான் அமல்படுத்துவேன் என்றார். அதனால் உங்களுடைய தந்தையார் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களுடைய ஆசையை, அவர்கள் எடுத்துக்கொண்ட நிலையை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அவருடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். தமிழக மக்களை மதுவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற ஜூன் 3 அவருடைய பிறந்த நாள் வருகிறது. அந்த நாளிலே நீங்கள் தயவுசெய்து இந்த அறிவிப்பை நீங்கள் வெளியிட வேண்டும். நிறைய முறை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், காமராஜரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் என்று. காமராஜர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கொண்ட இந்த மதுவிலக்கையும், உங்களுடைய தந்தையார் மு கருணாநிதி அவர்கள் அளித்த அந்த கடைசி வாக்குறுதி, அவருடைய எண்ணத்தையும் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். அந்த தேர்தலிலே நீங்கள் அப்பா தோத்து விட்டார்களே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர் 64,000 வித்தியாசத்திலே அவர் ஜெயித்தார். 99 இடங்களை நீங்கள் பெற்றீர்கள். குறைவான வித்தியாசத்திலும் ஆட்சியை நீங்கள் பெற முடியவில்லை.
அதற்காக நீங்கள் மனம் தளரக்கூடாது. அத்தனை மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எண்ணி தயவுசெய்து இந்த வருகின்ற ஜூன் 3 நீங்கள் மதுவிலக்கை அமல்படுத்தி தமிழக வரலாற்றிலே நீங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நல்ல இடத்தையும் இந்த தமிழ் சமூகத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போனவர் என்கிற ஒரு நல்ல பெயரையும் நீங்கள் பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.